எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு சுவிதா சுவைஸ் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி இல்லை அம்மா தான் நீங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறாங்க. ஏன்னா இன்றைக்கி அம்மாவோட டேர்ன். ஸோ அதனால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைபர் நம்பிக்கை ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். டர்ட்டில் வைன், இதோட காமன் நேம் வந்து டர்ட்டில் வைன். இதோட ஆர்னமெண்டல் பிளான்ட்டு. இதோட பேர்த் பிளேஸ் பார்த்தீங்கன்னா சவுத் சென்ட்ரல் அமெரிக்கா. இது வந்து இதோட பேர்த் பிளேஸ் வந்து வெஸ்ட் இண்டீஸ். இதோட டிராபிக்கல் வந்து வெஸ்ட் ஆஃப்ரிக்கா. இது கிட்டத்தட்ட 1-3 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் வளரும். இதோட ஃபாஸ்ட் க்ரோயிங் பிளான்ட். இந்த பிளான் பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண நமக்கு ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடவுள் அருளோட எல்லோரும் நல்ல முறையில் இருக்கணும். இன்னொன்று, கொரோனா வந்துட்டு இன்னும் குறையில, அதனால் ரொம்ப சேஃபாக இருங்க எல்லோரும். டபுள் மாஸ்க் போட்டுக்கோங்க. உறவுகளை இழந்து இந்த கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொந்தங்களை இழந்திருப்பீங்க. அந்த இழந்தவங்களுக்கு தான் தெரியும் அதனோட வலி என்னன்னு சொல்லிட்டு. அதனால் தயவுசெய்து இருக்கிறவங்க எல்லோரும் வந்து ரொம்ப சேஃபாக இருங்க. அதுதான் நமக்கு வந்து முக்கியம். ஏன்னா நம்மளே நம்ம பாதுகாத்துக்கணும். நம்ம குடும்பங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உயிரும் வந்து வேல்யூவானது. எவ்வளோ கோடிகள் கொடுத்தாலும் திரும்ப கிடைக்காது நம்ம உயிர்கள் மட்டும்தான். என்ன காசு பணம் நீங்கள் கொடுத்தனாலும் நம்ம உயிரை வந்து விலைக்கு வாங்கவே முடியாது. அதனால் தயவுசெய்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா எல்லோரும் இது என்ன கொரோனா தானே, போனால் போட்டோம் அப்படின்னு நினச்சி தயவுசெய்து அசால்ட்டாக இருக்காதிங்க. ஏன்னா நான் திரும்பவும் சொல்கிறது அதுதான். ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து ரொம்ப கடுமையாக தான் போயிட்டுருக்குது. இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் யாருக்கு என்ன வியாதிகள் வரும், யார் எப்போ மரணம் வரும்னே தெரியாமல் இருக்குது. அதனால் தயவுசெய்து எல்லோரும் சேஃபாக இருங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள், இதுதான் கலேசியா பிளான்டு. இந்த பிளான் வந்து நான் ரீபோர்ட் பண்ணுறது பற்றி தான் சொல்கிறேன். இந்த பிளான் ரொம்ப அழகான ஒரு பிளான். நீங்கள் பாருங்களேன், இதை வந்துட்டு நம்ம வந்து இன்டோர் பிளான்டு, ஹேங்கிங் பிளான்டு. நான் ஹேங் பண்ணாதனால இந்த பிளான் வந்து இவ்வளோ அழகாக நம்ம எந்த பாட்டில் வைக்கிறோமோ அந்த ஷேப்பில் இருக்கும். இதோ பாருங்கள், இதை தான் நான் ரீபோர்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத வந்து நான் காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ கீழே தொங்கி தொங்கி இருக்கு பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு இந்த பிளான்டு. இதோ இதை வந்து நம்ம இப்போ ரொம்ப தொங்கி வந்து ஹேங் பண்ணினா தான் இது அழகாக இருக்கும். இந்த ஹேங் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான் இப்போ நான் வந்து காமிக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம எந்த ஷேப்பில் வைக்கிறோமோ அதே மாதிரி உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நான் சொல்கிற மெத்தடில் வைங்க. சும்மா வச்சு அப்படி இப்படியெல்லாம் வந்து உண்டே நமக்கு வரவே வராது. ஸோ அதனால் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத வந்துட்டு நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து நான் வந்து ஒரு சும்மா ஜஸ்ட் வந்து எங்களோட வேஸ்ட் திங்ஸில் நான் ரெடி பண்ணேன் ஒரு ஹேங்கிங் பிளான்ட். பாருங்கள், இது வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க ஒரு ஹேங்கிங் பிளான்ட். சும்மா ஜஸ்ட்டு இது வேஸ்ட்டான ஒரு எங்கள் வீட்டில் ஒயர் கூட பேலன்ஸ் வேஸ்ட் இருந்துச்சு, அதில் நாங்களாம் பண்ணணும் சும்மா. சரிங்களா, இதில் பாருங்கள் நான் எப்படி வைக்கிறேன்னு சொல்லிட்டு. எதுக்காக நான் இப்படி வச்சுருக்கேன்னா, இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா நான் ஹேங் பண்ணாதனால இப்படி உருண்டையாக வந்துருச்சு. சரியா, ஹேங்கிங் பண்ணினா மட்டும்தான் இந்த பிளான்ட் வந்து ரொம்ப அழகாக கீழே அப்படியே வந்து தொங்கி தொங்கி அப்படியே கீழே வரைக்கும் வரும். இல்லைன்னா சுருண்டு சுருண்டு அப்படியே அதுக்குள்ளேயே நின்றுக்கும். பார்த்துக்கோங்க, ஒரு உருண்டை அப்படியே ஷேப்பில் இருக்குதா பார்த்தீங்களா, உருண்டை ஷேப்பில் இருக்குது பாருங்களேன். கீழே வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. ஹேங் பண்ணி நம்ம தூக்குது, பேரே ஹேங்கிங் பிளான்ட்டு. ஹேங் பண்ணி தூக்கினா மட்டும்தான் கீழே அப்படியே கொத்து கொத்தா அழகாக வரும் பாருங்கள். இது எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இல்லையா. இது வந்து நான் டர்ட்டில் வெயின். சரிங்களா, இந்த டர்ட்டில் வெயின் இதில் வந்துட்டு நான் மண்ணை நிறச்சி வச்சுருக்கேன். கோகோபிட்டு மண் மணல், கல் இல்லாத மண்ணாக நம்ம எடுத்துக்கணும் இந்த பிளான்ட்டுக்கு. கல்லுகள் இருந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா இந்த பிளான்ட் வந்து நமக்கு வச்சோம்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து வர்றது கொஞ்சம் கஷ்டம், வேறு சீக்கிரமே வராது மண்ணு கல் இருக்கிறனால. அதனால் இங்கே பாருங்கள், இதில் வந்துட்டு இதுதான் டர்ட்டில் வெயின். இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் சின்ன சின்னதாக உடச்சி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா, எடுத்து வச்சுட்டு இதை வந்து இந்த மண்ணில் இந்த பாட்டில் நான் மண்ணும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஹோல் போட்டு ஒரு கண்டெய்னர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதில் எப்படி உரண்டியே கீழே வரைக்கும் அப்படியே நமக்கு ஹேங் பண்ணி வர்ற மாதிரி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இங்கே பாருங்கள் இப்படி வச்சுக்கணும். இந்த பக்கம் கொஞ்சம் வைக்கணும். அதே மாதிரி இந்த சைடில் கொஞ்சம் வைக்கணும். பாருங்கள், எங்கள் வீட்டில் ஹேங்கிங் பிளான்ட் தான் அவ்வளோ அழகாக இருக்கும். சூப்பராக ஹேங்கிங் ஆகி வரும். இந்த மெத்தடில் வச்சா மட்டும்தான் நமக்கு கீழே வரைக்கும் ஹேங் ஆகி வருங்க. சும்மா ஒரே இடத்துல உள்ள நடுவுலையே வச்சு வச்சுட்டிங்க அப்படின்னா வரவே வராது, கீழே வரைக்கும் அப்படியே வராது. வைக்கும்போது ஒரு 2-3 நாட்கள் வந்து அப்படி இருக்கும். சுத்தமாக நம்ம வந்து தள்ளி தள்ளி வைக்கணும் இந்த மாதிரி.
அப்பதான் வந்து கீழே உருண்டே ஹேங்காய் அப்படியே கீழே வரைக்கும் வரும். ஒரு சில வீடுகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இல்லை நீங்கள் ஒருவேளை இது வரைக்கும் கார்டனிங் பற்றி நீங்கள் தெரியாதவங்க கூட இனிமேல் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நீங்கள் வீடுகளில் பார்த்துருப்பீங்க, எல்லார் வீட்லையும் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இருந்தாலும் இது மாதிரி நம்ம பகுதி முக்கலுக்கு தான் இதில் மண் போடணும். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு மேலே நம்ம மண் போடுறதுனால ஃபுல்லாக மண் போட்டு நீங்கள் வச்சிங்கன்னா அது வந்து நிற்காது. அதனால் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நிறைய சுற்றியும் வைக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி எதனால் சுற்றி வைக்கிறோம் அப்படின்னா, அப்போ தான் வந்து உருண்டே கீழே வரைக்கும் நல்ல ஹேங் ஆகி வரும். இதை தூக்கி ஹேங் பண்ணி நீங்கள் போட்டுட்டிங்க அப்படின்னா கீழே வரைக்கும் அது பாட்டுக்கு வரும். இது இல்லை அப்படி நம்ம ஹேங்கிங் பண்ணாமல் நேர இப்படியே நம்ம திண்டு மேலேயோ இல்லை அது ஏதாவது ஒரு காமன் வால் மேலே அப்படியே நீங்கள் தூக்கி அப்படியே வச்சுட்டிங்க அப்படின்னா, இப்போ நான் வச்சுருக்கேன் இல்லையா அந்த கலீஜியா பிளான்ட், அது மாதிரி அது உருண்டையாக தான் இருக்கும். எந்த பாட்டில் வைக்கிறீங்களோ அதே ஷேப்பில் அது வந்து உங்களுக்கு நின்றுக்குமே தவிர கீழே ஹேங்கிங் ஆகி அப்படியே ஃப்ளோயே கீழே வரைக்கும் வராது. ஸோ இது மாதிரி வச்சுருது. நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கடையிலேயே கிடைக்கும் ஹேங்கிங் பிளான்ட் நிறையவே கிடைக்குது. நான் சும்மா வீட்டில் இருக்கிறத வச்சு பண்ணணும், டிஸ்போசபிள் திங்ஸை ரீயூஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பாருங்கள் இதே மாதிரி ஃபுல்லாக சுற்றியும் ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்ம மண் போடணும். வந்து சென்டரில் இதுக்கு மேலே கொஞ்சம் போட்டு விடணும். இப்படி போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த பிளான்ட் வந்து நல்லா ஹேங்க் ஆகி வரும், சரிங்களா? இது வந்து இதுலேயே வேர் பிடிச்சிடும். இது சின்னது உடச்சி வச்சிங்கன்னா கூட நமக்கு வந்துட்டு இதில் வந்துடும். ஆனால் ஒன்று, இதில் கல் மண் கல் இருக்கக்கூடாது. கல் இல்லாத மண்ணால் நான் தோட்ட மண் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேங்க. ஒரு சில சமயம் இதுக்கு கோகோ பீட்டும் போடலாம். நான் கோகோ பீட் இதுக்கு யூஸ் பண்ணலை, வெறும் மண் மட்டும்தான் போட்டிருக்கேன். பாருங்கள் ஃபுல்லாக இதே மாதிரி ஹேங் பண்ணி வச்சுக்கணும். இது எதுக்காக நான் இந்த இன்றைக்கி போடுறேன் அப்படின்னா, ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் வச்சேங்க ஹேங்கிங் ஆகியே வாங்க, ரெண்டு மூணு மட்டும் ஒன்று ஒன்று ஒடிச்சு வச்சா வராதுங்க நிச்சயமாக. ஹேங்க் ஆகி ஒன்று வச்சிங்கன்னா ஒன்றை மட்டும் ஒடிச்சு வச்சா அதில் பத்து வரும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இது மாதிரி வச்சா மட்டும்தான் நம்ம வந்து அந்த ஷேப்பு கொண்டு வர முடியும். கீழே அப்படியே ஹேங்க் ஆகி அழகாக வரும், இல்லைன்னா வரவே வராது. ஒன்று ரெண்டு வச்சோம்னா இப்படி வரவே வரக்கு சான்சஸே இல்லை, வராது. அதனால் இதில் பகுதி மட்டும் நீங்கள் மண் போட்டுட்டு, இப்போ இதுக்கு மேலே நம்ம தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா இது வந்து அப்படியே நின்றுக்கும், சரியா? இப்போ வந்துட்டு இது கீழேயும் மண் இருக்குது, மேலேயும் மண் போட்டிருக்கோம். இதில் வந்து வந்து நம்ம தண்ணி ஊற்றலாம். ரெண்டு நாளைக்கு இந்த மண் வந்து ஒரு மாதிரியாக தான் இருக்கும். இந்த மண்ணை எதுக்காக மேலே போடுறோன்னா, மறுபடியும் இதுக்கு மண்ணுக்கு மேலே வந்து வேர் வரும். வேர் வர்றதுக்காக தான் நம்ம வந்துட்டு இப்படி போடுறது, சரிங்களா? தைரியமாக வைக்கலாம். என்னடா இப்படி வச்சுட்டு வச்சோம்னா வருமா அப்படின்லாம் நினைக்காதுங்க. இப்படி வச்சா மட்டும்தான் அப்படியே கீழே வரைக்கும் நல்லா ஹேங்கிங் ஆகி வருங்க. நல்லா ஹேங்க் ஆகி அப்படியே பொம்மனு உரண்டே வந்து நிற்கும். அப்படியே ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. ஒரு சில வீடுகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுவுமே நடுவில் வந்து நம்ம இப்படி வச்சுக்கலாம். இதுலேருந்துமே உயிர் வந்துடும், இதில் வேர் பிடிச்சிடும் சீக்கிரமே. ஆனால் சுற்றி நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சா மட்டும்தான் கீழே வருமே தவிர, நீங்கள் ஒரு ஒன்றை மட்டும் ஒடிச்சு வச்சுட்டு வச்சிங்கன்னா நிச்சயமாக வராதுங்க. இது பார்த்தீங்கன்னா இன்டோர் பிளான்ட்டு, டைரெக்டாக சன் வெளிச்சத்தில் நம்ம வைக்கக்கூடாது. அது போல் ரொம்ப மழையும் படக்கூடாது. ஹேங் பண்ணி நம்ம தூக்கி விட்டுட்டோம்னா தான் அந்த மாதிரி வருமே தவிர, நான் ஹேங் பண்ணாமல் வச்சால் தான் உங்கள் எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி இந்த வந்து நான் கழிச்சு இந்த பிளான்ட்டை உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இது வந்து டேர்ட்டில் வெயின். இந்த டேர்ட்டில் வெயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். க்ரீன் பார்த்தீங்களா, இப்போ அழகாக இருக்க கலர்ஸ் பார்க்குறக்கு. இதை வந்து நம்ம இப்படி ஹேங் பண்ணி தூக்குனா மட்டும்தான், ஒரு சிலர் வந்து ஹேங் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதை நானே எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இது பார்த்தீங்களா இந்த கலீஜியா, இந்த பிளான்ட்டு எப்படி இருக்குது. இது வந்து என்ன ஆகும்னா கீழே வந்து லிஃப்டாக கீழே வராது, அப்படியே உருண்டு உருண்டு மேலேயே நின்றுக்கும். கீழே வர்றதுக்கு சான்சஸ் இல்லை, ஏன்னா இது நான் திண்டில் வச்சுருந்தேன். இது மேலே அப்படியே இந்த காமன் வாலை வச்சனால இது வந்து இது பாருங்கள், இந்த பாட்டு ஷேப்புக்கு எந்த பிளாட்டில் வைக்கிறோமோ அந்த பாட்டு மாதிரியே வருங்க இது. ஆனால் இது அழகாக இதுவுமே கீழே அப்படியே ரொம்ப கீழே வரும். இங்கே அப்படியே லேயர் லேயர் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. ஆனால் நான் காமனில் வச்சனால இது வந்து அப்படியே உருண்டே நின்றுச்சு. அதனால தான் நான் வந்து இப்போ வந்து சும்மா சரி இது ஹேங் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு இந்த ஹேங்கிங் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நான் எதுக்காக இதை போடுறேன் இந்த வீடியோ அப்படின்னா, எல்லாருக்கும் தெரியலை, நானே இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். தெரிஞ்ச நானே வந்துட்டு காமன் மேலே அசால்ட்டாக வச்சுட்டேன். அதனால் இதனோட க்ரோத் இதனோட அழகை வந்து நானே கெடுத்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் சரி இது சும்மா இருக்குதுல்ல உங்களுக்காக டிஸ்போசபிள் திங்ஸ், எதுக்கு காசு கொடுத்து வாங்கணும்னா வீட்லேயே எங்கள் பாப்பாவுக்கு சொல்கிறதுக்காக பருப்பிலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்களும் இதே மாதிரி பண்ணி குழந்தைங்களுக்கு பண்ண சொல்லுங்கள். குழந்தைங்களே இதை பண்ணலாம், எங்கேயாவது ஒடிச்சு கூட வைக்கல. ஆனால் இதுதான் இப்படி நான் இப்படி வச்சுருக்கிறது. இது வந்து நெக்ஸ்ட் இது நல்ல க்ரோத் ஆகி கீழே வரும்போது நான் உங்களுக்கு நிச்சயமாக நான் அப்டேட் பண்ணுவேன் வீடியோ, சரிங்களா? இது மாதிரி வச்சு ஏதாவது ஒரு கம்பியில் கோர்த்து விட்டுட்டோம்னாவே போதும். இது டிஸ்போசபிள். இது வந்து எங்கள் வீட்டில் எங்கள் பாப்பாவுக்கு நான் ஒயர் கூட எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு பேலன்ஸ் இருந்த இந்த ஒயரு
சும்மா தானே இருக்குது அதனால இந்த பாட்ல நாலு பக்கம் ஓட்ட ஹோல் போட்டுட்டு அந்த வயரை மேல ஹேங்கிங் மாதிரி பண்ணிட்டோம் வயர்ல தான் சரி இன்னைக்கு இது பண்ணிரலாம்னு சொல்லிட்டு இந்த பாட்டுமே வந்து நான் வாங்கல மேக்ஸிமம் கடையில் வாங்கினா 20 ரூபீஸ் தாங்க வரும் ரொம்பலாம் காஸ்ட்லி இல்லை அதே நீங்கள் வந்து ஹேங்கிங் பாட்டு வாங்கினீங்கன்னா குறைஞ்சது ஒரு பாட்டு வந்து 100 ரூபாயாவது வரும் இல்லாட்டி 50 ரூபாய்க்கு மேலேயாவது இருக்கும் ஸோ நான் அது எதுவுமே பண்ணல வெறும் 20 ரூபீஸ்க்கு என்னோட இந்த டர்ட்டில் வெயின் இருக்கு இல்லைங்களா இதை வந்து நான் ரொம்ப காசு இன்வெஸ்ட் பண்ணாமல் எங்கள் வீட்டில் பியூட்டியாக வரணும் அப்படிங்கிறக்காக ரொம்ப அட்ராக்டிவாக வரணும் அப்படியே அவ்வளோ அழகாக இருக்குங்க இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இந்த பிளான்ட்டு ஸோ எப்படி வைக்கிறது ஒன்று ஒன்று ஒடிச்சு ஒடிச்சு அங்கே வச்சுட்டு வரவே வராது உண்மைதான் நம்ம பண்ணுற மிஸ்டேக் அதுதான் அதே போல் வச்சு சுற்றியும் வச்சு இதுக்குள்ளே மண் போட்டுட்டோம்னாவே போதும் இதுக்கு மேலே மண் போட்டு போட்டு கொஞ்ச நாள் ஆகவே மண் போட்டோம்னா அதுவே வந்து உயிர் வந்து அதில் வேர் வந்துடும் நிறைய வேர்கள் வரும் அதோ இங்கே பாருங்கள் வேர்கள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நான் இது பழசு இன்னொன்று இருந்தது அதை இது பாட் பண்ணுறக்காக எடுத்துகிட்டு வந்து பிச்சுட்டு வந்து வச்சேன் இது நம்ம இது மாதிரி கிடச்சா கூட போதும் அது பாட்டு வந்துட்டு நமக்கு உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசர் தான் நான் கொடுக்குறேன் எப்படி கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா இது நல்ல க்ரோத்திங் ஆகணும் அப்படின்னா இது நல்லா அட்ராக்டிவாக வரணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம சாணி இருக்குது இல்லையா சாணி அல்லது சாணியோட உரம் பச்சை சாணி அல்லது உரம் அதை வந்து அந்த பச்சை சாணியாக இருந்துச்சுன்னா ஒரு நாள் மொத்தம் தண்ணியில் போட்டு வச்சுருங்க தண்ணியில் போட்டால் அது ஃபுல்லாக வந்துட்டு அந்த லிக்விட் மேலே வந்துடும் இல்லையா தண்ணி அந்த சாணியோட தண்ணி மட்டும் ஃபில்டர் பண்ணி இந்த செடிகளுக்கு வந்து நம்ம ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா போர் பண்ணாலே போதுங்க ரொம்ப கலர்ஸும் மாறாத சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாளாக அதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லாமல் கலர் ஒரு மாதிரி ஆகி போயிடும் அப்படியே நல்ல ஒரு ஃபெர்டிலைசிங் அதுக்கு வந்து கிடைக்காது அதனால் நல்லா இருக்காது அதனால் நீங்கள் வந்துட்டு நான் கொடுக்குறது வந்து அந்த சாணி உரத்தை காஞ்ச சாணியாக இருந்துச்சுன்னா தண்ணியில் ஊற போட்டுடலாம் 24 ஹவர்ஸ் அதை ஊறின பின்னாடி அந்த தண்ணியை எடுத்து போடலாம் அப்படி இல்லைன்னா பச்சை சாணியை ஃபில்டர் பண்ணி பச்சை சாணியை தண்ணியில் போட்டு வச்சு அதனோட தண்ணியை வந்து இதுக்கு ஊற்றி விட்டோம்னாவே போதும் இந்த டர்ட்டில் வெயினுக்கு அதுதான் ஸ்பெஷாலிட்டி நாங்கள் அப்படி தான் போடுறோம் அழகாக வருங்க நான் இங்கே பக்கத்தில் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே நிறைய நான் அந்த பிளான்ட் கொடுத்துருக்கேன் அவங்களும் வச்சுருக்காங்க பட் வச்சவங்க பண்ணின மிஸ்டேக்கு எங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்க மாதிரி வரலன்னு சொன்னாங்க அப்புறம் தான் நான் கேட்கும்போது இப்படி பண்ணணும்னு சொன்னாங்க ஒவ்வொன்றும் நம்ம வந்து வைக்கவே கூடாது இது மாதிரி சுற்றி வச்சா மட்டும்தான் அந்த பிளான்ட் வந்து நல்ல உருண்டே அழகாக நம்ம வைக்கிற ஷேப்பில் கீழே வரைக்கும் வரும் அந்த மிஸ்டேக் பண்ண வேண்டாங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் பாப்பா போட்ட சேனல் யூடியூப் சேனல் வந்துட்டு ஒரு குட்டி பையன் எங்கள் கூட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபோட ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா அதுக்கு மேக்ஸிமம் 5 வயசு 6 வயசு அவ்வளோதான் இருக்கும் அந்த குழந்தை பாப்பாவோட வீடியோவை பார்த்துட்டு அவங்க ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் பண்ணியிருக்காங்க எனக்கு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைங்களை என்ன கைட் பண்ணுறோமோ அதுதான் வந்து குழந்தைங்க வந்து போவாங்க அந்த என் கூட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபு அந்த குழந்தைக்கு எங்கள் பாப்பாவோட சேனல் காமிச்சதுனால தானே அந்த குழந்தை வந்துட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கேட்கும்போது பரவாயில்ல ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் குழந்தைங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்குறோம் இல்லையா ஆனால் நான் எல்லா பேரண்ட்ஸையும் நான் சொல்லலை நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தான் ரோல் மாடல் நம்மளை தவிர்த்து அவங்களுக்கு யாருமே எதுவும் லேர்ன் பண்ணி கொடுக்குறதுக்கு இல்லை ஆனால் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் ஒரு சில வீடுகளில் என்ன பண்ணாங்க குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் குழந்தைங்க பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக டிவி பாருங்கள் மொபைலில் சிங் சாங் பாரு அது பாரு இது பாரு நம்மளே சொல்லி கொடுக்குறோம் அந்த குழந்தைங்களை ஏன்னா அந்த குழந்தைங்கள வந்து வெளியே இது குறும்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காக குறும்பு குழந்தைங்களை இருந்தால் குறும்பு பண்ணட்டும் தப்பே கிடையாது ஆனால் நம்ம கைட் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கலாம் தப்பு கிடையாது குழந்தைங்களை மண் எடுக்காத மண்ணுக்குள்ளே போய் விளையாடாத மண்ணில் விளையாடாத இம்யூனிட்டி பவர் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்கும் அந்த 19 கிட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா மண்ணுக்குள்ளே தான் நல்லா ரொம்ப மண்ணுக்குள்ளே விளையாண்டுருப்பேன் நீங்களும் விளையாண்டுருப்பீங்க ஆனால் இப்போ இருக்க குழந்தைங்களை நம்ம மண்ணுக்குள்ளேயே விடுறதில்லை ஸோ அழுக்குப்பட்டுருங்கிற ஒரு ரீசன் இன்னொன்று வெளியே போனால் அடிபட்டுரும் பயங்கள் இருக்கலாம் குழந்தைங்களை வெளியே விளையாட விட்டு பக்கத்தில் இருந்து பார்த்துக்கலாம் தப்பே கிடையாது ஆனால் அதுக்காக மொபைலையும் டிவியும் பார்த்துட்டு அடிக்ட் பண்ணி அந்த குழந்தைங்களை பிரெயினை வளர விடாமல் நம்ம தவிர்க்கிறது தப்பு என்ன கேட்டால் நான் அதை தான் சொல்லுவேன் ஆனால் எங்கள் பாப்பாவை நான் ஃப்ரீயாக விட்டனால தான் அது வந்துட்டு க்ரோத் அது பாருங்கள் கார்டனிங்கில் நான் என்ன பண்ணுறேனோ அதனால தானே அது கார்டனிங் பண்ணிகிட்ருக்காங்க எங்கள் பாப்பா அதே மாதிரி தான் அந்த குழந்தை அந்த சின்ன குழந்தை நான் அதை கிளிப்பிங் போடுறேன் பாருங்களேன் அந்த குழந்தை பண்ணினது அதுக்கு ஒன்றுமே விவரமே தெரியாது அதுக்கு பேசக்கூட வரல இருந்தாலும் ட்ரை பண்ணியிருக்காங்க ஏன்னா நம்ம பாப்பாவோட சேனலில் அவங்க காமிச்சிருக்கிறதுனால நம்மளும் பண்ணணுங்கிற அந்த மோட்டிவேஷன் வருதுனால குழந்தைங்களுக்கு கைட் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு வந்துட்டு நிச்சயமாக நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதுதான் குழந்தைங்க கற்றுக்குவாங்க மேக்ஸிமம் டிவி பார்க்குறதும் இந்த மொபைல் கொடுத்துட்டு நீ அதை கேம் பாரு கேமை பார்த்துட்டு குழந்தைகளுக்கு செல்லம் கொடுக்கலாம் தப்பே கிடையாது ஆனால் நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுக்கலாம் தப்பு கிடையாது சரிங்களா ஹாய்ஸ் வெல்கம் டு கிரிட்டிக் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த கொரோனா பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கொரோனா வந்து இந்த பெரியவங்களை சின்னவங்களெல்லாம்
தாக்கப்படுது. தாக்கு எல்லாருக்கும் வந்து இந்த கொரோனா தான் வாய்ப்பு. எல்லாருக்கும் வந்து இந்த கொரோனா தான் தொலை கொடுக்குறது. அந்த அதுதான் எல்லாத்தையும் கொள்ள வைக்கிறது. இன்னொன்று வந்து அடுத்த கொரோனா வருது சொல்கிறாங்க, அதனால் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. பிள்ளைகளை நீங்கள் வெளிவிடாதீங்க. பிள்ளைங்க விளையாட போனோன்னா மாஸ்க்கு, ரெண்டு மாஸ்க் பண்ணும், ரெண்டு மாஸ்க் போட்டுட்டு கையில் க்ளவுஸ் போட்டுட்டும் சானிடைசர்லாம் வச்சுட்டு குழந்தைகளை வெளியில் அனுப்பி விடுங்க. ஏதாச்சும் அனுப்பி விட்டுட்டீங்க குழந்தைகளுக்கு பாதிப்பு உண்டு. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் இப்படியே பண்ணுங்கள், எல்லாம் இப்படியே பண்ணுங்கள். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி கொடுங்க. சொல்லி கொடுத்துட்டு குழந்தைங்களோட நாலேஜை நம்ம கூட இருந்து அதை வாட்ச் பண்ணி அதை உங்களுக்கு கைட் பண்ணலாம். சரிங்களா? பார்த்தீங்களா, எங்கள் சேனல் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, பார்த்துருக்கீங்க. ஸோ ரொம்ப நன்றிங்க. பார்த்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸு, சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸு. எங்கள் சேனலை வந்து க்ரோத் ஆகிறதுக்கு நீங்கள் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறீங்க, ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஸோ அதனால் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, மனமார்ந்த நன்றிகள். ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் பாப்பா ஆரம்பித்த சேனல் நான் சரி வின் பண்ணிடணும் நம்ம அப்படிங்கிறக்காக நானும் போன் பண்ணிகிட்ருக்கோம், பாப்பாவும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஸ்கூல் ஸ்டடிங்கிறதுனால இப்போ நான் பண்ண வேண்டி இருக்குது. அவங்க கேப் கிடைக்கும் போதெல்லாம் பாப்பாவும் பண்ணுவாங்க. ஸோ எங்கள் சேனல் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் பண்ணாதவங்களுக்கும் ரொம்ப நன்றி. எல்லோரும் சேஃபாக இருங்க, கேர்ஃபுல்லாக இருங்க, ரொம்ப நன்றிங்க. இந்த திருக்குறள் பார்த்தீங்கன்னா 57வது திருக்குறள் வாழ்க்கை துணை நேரத்தில், சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. இதோட பொருள் பார்த்தீங்கன்னா, பெண்களை தன்னை காத்து கொள்ளும் தன்மையே காவலில் வைத்து காப்பதையும் விட முதன்மையானது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸுக்கான திருக்குறளும் பொருளும். ஸோ எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். பாய்.